வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ப்ரோஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அப்ரஹாம். நான் எல்லாரும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க மொட்டை மாடிக்கு வந்து வந்திருக்கோம் நண்பர்களே. இங்க பாருங்க, பின்னாடி நாங்க வளர்க்குற புறா கூண்டு இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா நிறைய புறா இருக்குது பாருங்கள். நாங்கள் அப்படியே குளிச்சுட்டு நாங்கள் எங்கள் புறாவெல்லாம் நாங்கள் திறந்து விட்டு அது கூட நாங்கள் ஜாலியாக விளாண்டுருப்போம். சரி, காலையில் இப்போ பார்த்தீங்கன்னா 7:00 ஆகுது, 8:30 வந்து எனக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம வந்து எனக்கு அப்படியே லைட்டாக பசி எடுக்குது. இப்போ நம்ம கீழே போய் எதனா ஒரு டிஃபன் ஐட்டம் செய்யலாம், வாங்க போகலாம். பாருங்கள் நண்பர்களே, இதுதான் எங்களுடைய புறா. நான் எங்கள் புறாவை பற்றிலாம் ஒரு வீடியோவில் நாங்கள் டீட்டெயில்டாக சொல்கிறோம், என்னென்னலாம் புறா இருக்குது, எவ்வளோ புறா இருக்குது அப்படின்ட்டு. நண்பர்களே, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இப்போ டைம் ஆச்சு. இப்போ நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோன்னா, பூரியும் உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா தான் செய்ய போகிறோம். ஸோ உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாக்கு சேர்த்துக்கான பொருட்கள்லாம் இப்போ பார்த்துடலாம். கொஞ்சோண்டு கடுகு எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் சீரகம், உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம், 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 3-4 பச்சை மிளகா வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சோண்டு பெருங்காயம் நம்ம வந்து போட போகிறோம். அப்புறம் இஞ்சியும் பூண்டும் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். அப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கோம். ஒரே ஒரு தக்காளி வந்து அரைஞ்சி வச்சுருக்கோம். அப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி கொஞ்சோண்டு போட போகிறோம். அப்புறம் வேக வச்ச பட்டாணி, அப்புறம் வேக வச்சு மசிச்ச எடுத்த உருளைக்கிழங்கு. ஓகே, இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம். இப்போ நம்ம 50 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கடுகு போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டுக்கலாம். அடுத்து வந்து நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பொடியா அரைஞ்ச வெங்காயமும் கருவேப்பிலையும் போட போறோம். நல்லா இப்போ கலக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் ஆக தேவையில்லை, கொஞ்சம் பாயில் ஆனால் போதும். ஓகே நண்பர்களே, வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் போட்டுடலாம். இதையும் நல்லா கலக்கி விட்டுக்கங்க. இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருந்த இஞ்சியும் பூண்டும் போட போகிறோம். ஒரே ஒரு தக்காளி நறுக்கி வச்ச தக்காளியை வந்து இப்போ போட்டுடலாம். இப்போ அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சாத்தூளும் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். தக்காளி வந்து ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உப்பு போட்டுடலாம். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க, பத்தலினா அப்புறமா போட்டுக்கலாம். ஓகே நண்பர்களே, இப்போ வேக மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணி வந்து போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு போட்டுடலாம். நல்லா கலக்கிக்கங்க. இப்போ நம்ம பட்டாணி வந்து வேக வச்ச தண்ணி வந்து இருக்குது, அது வந்து கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கலாம். சரி நண்பர்களே, இப்போ வந்து நம்ம உப்பு பார்த்துடலாம். சூப்பர், எல்லாம் கரெக்டாக வந்திருக்கு உப்புலாம். இப்போ நம்ம ஃபுல் சிம் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி விடலாம். இப்போ நம்ம வந்து பூரி சுட எண்ணெய் வந்து ரெடியாக வச்சுருக்கோம் சூடு பண்ணி. இப்போ நெக்ஸ்ட் பூரி வந்து சுட்டலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக வந்துருக்கு. இப்போ இறக்கி இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பூரி செய்யலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பூரி செய்யறதுக்கான மாவு வந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதை வந்து உருட்டிடலாம்.
உட்காருங்க நண்பர்களே. ஒரு நாலஞ்சு பூரி உருட்டி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதை வந்து சுட ஆரம்பிச்சிடலாம். இது வந்து மைதா மாவு அப்புறம் உப்பு சேர்த்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சு சுடுற பூரி தான். இதில் நாங்கள் வந்து எதுவுமே சேர்க்கலை. நல்லா சூப்பராக வரும் பூரி. வாங்க நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். சரி நண்பர்களே, இப்போ நம்ம வந்து பூரியை வந்து சுட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா அமுக்கி அமுக்கி விடுங்க. அப்போ தான் நல்லா புஷ்னு வரும் பூரி. நல்லா அந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா அமுக்கி விடுங்க. பாருங்க எவ்வளோ புஷ்னு வந்துருக்கு. ஆ நல்லா அருமையாக வந்திருக்கு பூரி. பாருங்க எப்படி பூரி நல்லா பஃபியாக வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு பூரி வந்து சுட்டுடலாம். இப்போ இன்னொரு பூரியை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே நண்பர்களே, பூரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா வந்து கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். வாங்க போய் சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, பூரியும் உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாவும் நல்லா அற்புதமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பூரி பாருங்கள் எவ்வளோ நல்லா பஃபியாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை அப்படியே பிச்சு நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு பூரி. நம்ம அப்படியே இந்த பட்டாணி மசாலாவை இப்படி வச்சு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வாய், அப்புறம் எனக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இது நீ கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த பூரி வந்து நாங்கள் மைதாவில் செஞ்சோம். சரி நண்பர்களே, இதுதான் நாங்கள் வந்து சாப்பிட்டு எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நாங்கள் முடிக்க போகிறோம். ஸோ எல்லாரும் நல்லா இருக்கு, சேஃப்டியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த நெக்ஸ்ட் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் உங்கள் ப்ரோஸ். பாய்.